வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எம்டிஎஸ் 2020க்கான 5th அக்டோபரில் கேட்கப்பட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூணு ஷிஃப்ட்லேயும், அதாவது 5th அக்டோபரில் நடந்த எல்லா ஷிஃப்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்காங்க, அண்ட் அது ரிலேட்டடான டாபிக்ஸ் என்னென்னலாம் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்கமிங் ஷிஃப்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சோனு சுட் ஹாஸ் லான்ச்ட் விச் ஆப் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்? பிரவசி ரோஜ்கர் ஆப். இந்த ஆப்பை சோனு சுட் அவர்கள் ஜூலை 2020 அனௌன்ஸ் பண்ணார். ஜூலை 2020 தான் இந்த ஆப் வந்து இவர் லான்ச் பண்ணார். அண்ட் சோனு சுட் அப்படிங்கிறவர் ஒரு ஆக்டர், அண்டு கொரோனா டைமில் நிறைய பேருக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசண்டாக இவரோட ஆட்டோ பயோகிராஃபி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, ஐ எம் நோ மிஸ்ஐ. அண்ட் இந்த புக்கை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோ பயோகிராஃபியை கோ ரிட்டன் பை மீனா ஐயர். ரீசண்டாக டெல்லி கவர்மெண்ட் சார்பாக டெல்லி கவர்மெண்ட்டில் தேஷ்கே மென்டார் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், தேஷ்கே மென்டார் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு சோனு சுட் அவர்கள் அம்பாசடராக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கார். ஸோ வேறு எதுக்கெலாம் வந்து அம்பாசடராக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட்மி இந்தியா, ஸ்பைஸ் மணி ரோப்ஸ், ஸ்பைஸ் மணி, ஏசர் இந்தியா, கார்கோ இன்டர்நேஷ்னல். ஸோ இதுக்கெல்லாமே வந்து இவர் தான் பிராண்ட் அம்பாசடர். அண்ட் பஞ்சாபோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்போ ஸ்டேட் ஐகான் ஆஃப் பஞ்சாப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோனு சுட் அவர்கள். ஏஷியாவில் 50 செலிபிரிட்டிஸ், டாப் 50 செலிபிரிட்டியில் இவரும் ஒருத்தராக இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து சோனு சுட் பற்றின முக்கியமான நியூஸ், ரீசெண்டாக வந்த ஒரு முக்கியமான நியூஸ். அடுத்து பூஜா தந்தா ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? ரெஸ்லிங். ஸோ இவங்க ரெஸ்லிங் கேமை சேர்ந்தவங்க. ரெஸ்லிங் கேமோட முக்கியமான டேர்ம்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான், பட் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் ஃப்ரீ ஸ்டைல், பாயிண்ட், ஹல் நெல்சன். ஸோ இது வரைக்கும் டேர்ம்ஸ் கேட்கல, ட்ராஃபி தான் கேட்டிருக்காங்க, இருந்தாலும் டேர்ம்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அண்டு ஹீவ், இதெல்லாமே வந்து ரெஸ்லிங்கோட இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ். அடுத்து பெங்கால் பார்ட்டிஷன் வாஸ் ஹெல்ட் இன் விச் இயர்? மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கேள்வி. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெங்கால் பார்ட்டிஷன் 1905 நடந்திருக்கு. நேஷ்னல் ஆர்ச்சிவ் டே, நேஷ்னல் ஆர்ச்சிவ் டே எந்த நாளில் செலிப்ரேட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 11th மார்ச். ஸோ மார்ச்சில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1st மார்ச் அப்படிங்கிறது ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே. 3rd மார்ச் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே, வேர்ல்டு ஹியரிங் டே. 4th மார்ச் நேஷ்னல் சேஃப்டி டே. 8th மார்ச் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. அண்ட் நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வேறு, நேஷ்னல் உமன்ஸ் டே வேறு. நேஷ்னல் உமன்ஸ் டே வந்து சரோஜினி நாயுடுக்காக நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நாள். அண்ட் 10th மார்ச் அப்படிங்கிறது சிஐஎஸ்எஃப் ரைசிங் டே. இந்த டிஃபென்ஸ் ரைசிங் டே, ஃப்ளாக் டே, ஆர்மி டே இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 10th மார்ச் டேயில் 2nd வெனஸ்டே ஆஃப் மார்ச்சை நம்ம நோ ஸ்மோக்கிங் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். மொரிஷியஸ் டே 12th மார்ச். 13th மார்ச் வேர்ல்டு ஸ்லீப் டே. 14th மார்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பை டேங்களா, மேக்ஸில் நம்ம பை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நாள் 14th மார்ச். அண்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் 15th மார்ச் இதுவும் இம்பார்ட்டன்ட், வேர்ல்ட்ஸ் கன்சியூமர் ரைட்ஸ் டே. அண்ட் ராமகிருஷ்ண ஜெயந்தி. 16th மார்ச் நேஷ்னல் வேக்சினேஷன் டே. ஸோ இந்த நேஷ்னல் வேக்சினேஷன் டே அப்படிங்கிறது வந்து இப்போ கொண்டு வந்தது இல்லைங்க, போலியோ வேக்சின்லாம் போட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த டைம்லேயே கொண்டு வந்தது தான் இந்த நேஷ்னல் வேக்சினேஷன் டே. 18th மார்ச் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டே, இந்தியாவில் மட்டும் அப்சர்வ் பண்ணப்படுற ஒரு ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி டே. 20th மார்ச் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ், வேர்ல்டு ஸ்பேரோ டே 20th மார்ச், வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே அண்ட் 21st மார்ச் வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே, 22nd மார்ச் வேர்ல்டு வாட்டர் டே அண்ட் 24th மார்ச் வேர்ல்டு டிபி டே. இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்லாம் அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ரயில்வே. இந்த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ரயில்வே அப்படிங்கிறது 1922 பாரிஸில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜூலையில் நடந்திருக்கு. அதோட சேர்மனாக ரீசெண்டாக கிறிஸ்தோஃப் மேமின்ஸ்கி அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அண்ட் இதோட டைரக்டர் ஜென்ரல், ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, பாரிஸில் இருக்குங்க, ஓகேங்களா. அண்ட் இது 1922 ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. இது பற்றி இது வரைக்குமே எக்ஸாமில் கேட்டதே இல்லை, இப்போ தான் புதுசாக இந்த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ரயில்வே அப்படிங்கிற கொஷனே வருது. அண்ட் டைரக்டர் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்கோயிஸ் டவேனே, ஃப்ரான்கோயிஸ் டவேனே. ஜூலையோட அப்பாயின்மெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் ஜூலையில் அதிகமாகவே நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கவர்னர் அதிக பேர் இடமாற்றப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி சிஎம் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம், இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அமிதாப் கண்ட் ஆல்ரெடி சிஇஓவாக தான் இருந்தார், இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு, நித்தி ஆயோகோட சிஇஓவாக பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அபூர்வ சந்திரா சேர்மேன் அண்ட் கவர்னிங் பாடி ஆஃப் தி ஐஎல்ஓ, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். அண்டு ஹிமாச்சல பிரதேசோட ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக ஜஸ்டிஸ் ரவி விஜயகுமார் மலிநாத் அப்படிங்கிறவங்க அப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவர்னர்ஸ், ஜூலையில் சேஞ்ச் ஆன கவர்னர்ஸ். கவர்னர் ஆஃப் கர்நாடகாவா தவர்சந்த் கெலோட், கவர்னர் ஆஃப் மத்திய பிரதேஷ் மகுபாய் சங்பாய் பட்டேல், கவர்னர் ஆஃப் மிசோரம் டாக்டர் ஹரிபாபு. ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப்னா செகண்ட் ஆஃப்ல நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜார்க்கண்ட் ரமேஷ், ஹரியானா பதூரு தட்டாரியா, ஹிமாச்சல பிரதேஷ் ராஜேந்தர் விஸ்வநாத் அர்லேக்கர், கோவா கவர்னர் ஆஃப் கோவா வந்து பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை, கவர்னர் ஆஃப் திரிபுரா சத்யதேவ் நாராயண் ஆர்யா, நேபாளோட பிரைம் மினிஸ்டராக வந்து ஷர் பகதூர் தேவ்பா அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அண்டு நம்மளோட ராஜ்யசபோட டெபுட்டி லீடர், ஹவுஸோட டெபுட்டி லீடராக முக்தர் அபாஸ் நக்வி அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டராக பசவராஜ் எஸ் பொம்மை, அண்டு உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டராக புஷ்கர் சிங் தமி. இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன், ஓகேங்களா. கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம்னா பசவராஜ் எஸ் பொம்மை, உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தமி. கொக்கோவோட ஃபெடரேஷன் பிரசிடெண்ட்டாக வந்து சுதன்ஷு மிட்டல் அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அண்ட் லெபனன், இப்போ ரீசெண்டாக வந்து நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் வெடிச்சது அந்த லெபனன் பகுதிக்கு, அதாவது பெய்ரூட்டில் வெடிச்சது, சாரி லெபனன் கண்ட்ரியில் தான் வெடிச்சது பெய்ரூட்டுங்கிற பகுதியில், அதோட பிரைம் மினிஸ்டராக வந்து நஜீப் மிகாட்டி அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அண்ட் பிரசிடென்சி, யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட பிரசிடென்சி அப்துல்லா சாஹித் அப்படிங்கிறவங்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கு. பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதோட சிஇஓவா நூப்பர் சதுர்வேதி அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் வியட்நாமா பன் மின் சின். நேஷனல் கலாமிட்டிஸ் ஹெல்ட் இன் விச் எர்த் லேயர், எர்த் லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கோர், மேண்டில், கிரஸ்ட். ஸோ இப்போ எர்த் குவேக்லாம் ஏற்படுது அப்படின்னா மேண்டில் பகுதியில் தான் வந்து முதல்ல எஃபெக்ட் காட்டும், அதுக்கப்புறம் தான் கிரஸ்ட் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்கும். விச் செக்டார் ஹேஸ் தி ஹையஸ்ட் பட்ஜெட், ஸோ ரீசெண்டாக பட்ஜெட்டில் இருந்து ஒரு கேள்வி, எந்த செக்டாருக்கு பட்ஜெட் அதிகமாக ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு. ஸோ பட்ஜெட் பற்றின கேள்விகளை நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் முதல் முறையாக பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ண ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் வில்சன். இந்தியாவில் முதல் முறையாக பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ண ஒரு பர்சன் ஜேம்ஸ் வில்சன். அண்ட் இந்த பட்ஜெட்டில், 2021 பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் தான் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இதில் பட்ஜெட் அப்படிங்கிறது, இந்த 2021 பட்ஜெட் 6 பில்லர்ஸில் அடங்கியிருக்கு. அதில் எந்த டிவிஷன், எந்த செக்டார் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரி டெவலப்மெண்ட். ஸோ அக்ரி டெவலப்மெண்ட்டை பற்றி எந்த ஒரு ஃபினான்ஷியலாக எந்த ஒரு அலோகேஷனும் இல்லை, பட்ஜெட்லேருந்து எந்த ஒரு அவுட்லேயும் கிடையாது. ஸோ பட்ஜெட் பற்றின சில கேள்விகளாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும், ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டோட்டல் பட்ஜெட், அதாவது ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்காக டோட்டல் பட்ஜெட்டாக 2.23 லேக் கோர் வந்து
அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்டு கோவிட் வேக்சின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொரோனாக்காக, கொரோனா வேக்சின்காக 35,000 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் ஸ்வஸ்த் பாரத் யோஜனா இதுக்காக 64,180 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் ரயில்வேஸ், ஸோ ரயில்வேஸ்க்காக 110,055 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், ஸோ பைப்லைன் ப்ராஜெக்ட்காக 6.54 லாக் க்ரோர் ஒதுக்கியிருக்காங்க. ரோட்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்காக 1.18 லாக் க்ரோர். ஜல் ஜீவன் மிஷன், அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஜல் ஜீவன் மிஷன்னா வீட்டுக்கு வீடு தண்ணி திட்டம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அடிப்படையில் அடுத்த 5 வருஷத்துக்கு 1.98 லாக் க்ரோர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்டு ஃபியூச்சர் ரெடி ரயில்வே சிஸ்டம் அப்படிங்கிறத அப்கமிங் ப்ராஜெக்டில் கொண்டு வர போகிறாங்க. அது 2030க்குள்ளே நிறைவேற்றுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீ ஒர்க்கர்ஸ், அசாம் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய டீ ஒர்க்கர்ஸோட வெல்ஃபேருக்காக 1,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. எம்எஸ்எம்இ, மீடியம் ஸ்கேல் மீடியம் என்டர்பிரைசஸ் செக்டருக்காக 15,700 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸ்வச் பாரத் மிஷன், ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஸ்வச் பாரத் மிஷனுக்காகவே வந்து 141,678 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் ரூரல் செக்டார், ஸோ செக்டாரில் ஒதுக்கியிருந்தாலும் பட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பற்றி எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா, இந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட்டும் அலோகேட் பண்ணல. அண்ட் ஃபார்மர்ஸோட வெல்ஃபேருக்காகவும் எதுவும் கொண்டு வரலை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டருக்காக நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த 6 பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கஸ்டம் டியூட்டி ஆன் காட்டன் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ், ஸோ காட்டனை பொறுத்த வரைக்கும் கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது 10%க்கு அதிகப்படுத்திருக்காங்க. அந்த ஆட்டோ மொபைல் பார்ட்ஸ்க்காக 15% அதிகப்படுத்திருக்காங்க. சோலார் லேண்டன், ஸோ சோலார் மூலியமாக பயன்படுத்தக்கூடிய லேண்டன் அந்த லேம்ப் வசதிகள்லாம் வந்து 5% கஸ்டம் டியூட்டி வந்து குறைச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் பிரகாரம் ஜிடிபி, நேஷனலோட ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம்னா 9.5% வந்திருக்கு. ஒவ்வொரு 15 வருஷமும் ஒரு வெஹிக்கிளோட கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணி ஆகணும். அதுவும் குறிப்பிட்ட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட கண்டிஷனை ஒவ்வொரு 15 வருஷத்துக்கும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அண்டு மல்டி சீவீட் பார்க், இந்த சீவீட் பார்க் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. ஃபிஷிங் அப்ஸ், ஸோ எத்தனை ஃபிஷிங் அப்ஸ் வந்து இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 5 ஃபிஷிங் அப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து இந்த சாரி ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருமே வந்து ஐடி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அந்த வகையில் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு முறையில் அவங்க 80 வயசுக்கு மேலே போயிட்டால், 80 வயசு இருந்தாங்கன்னா அவங்க ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இதுவரைக்கும், ஸோ டேட்டான்னு பார்த்தோம்னா ஃபார்மர்ஸ் இதுவரைக்கும் ஈனம் மார்க்கெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1.68 க்ரோர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஸோ இந்த ஈனம் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மார்க்கெட் சிஸ்டம். பட் இதில் 1.68 க்ரோர்ஸ் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்டு ரயில்வே பொறுத்த வரைக்கும் ப்ராட்கேஜ், 100% எலக்ட்ரிஃபைட் ப்ராட்கேஜாக டிசம்பர் 2023க்குள்ளார மாத்திர தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபியூச்சர் ரெடி ரயில்வே சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து 2030. அடுத்து விஜய் அசாரே ட்ராஃபி, விஜய் அசாரே ட்ராஃபி அப்படின்னு சொல்லலாம், ரஞ்சி ஒன் டே ட்ராஃபி. ஸோ ரஞ்சி ட்ராஃபி அப்படிங்கிறது வேற, ரஞ்சி ஒன் டே ட்ராஃபி அப்படிங்கிறது வேற, அதனால தான் விஜய் அசாரே ட்ராஃபி அப்படிங்கிறாங்க. இந்த ட்ராஃபி கிரிக்கெட் ரிலேட்டட் ஒன். இது வந்து கர்நாடகா 2019-20 கேமில் கர்நாடகா வின் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேம் எங்கே நடக்குது, ஸோ இந்த 2019-20ல இந்த கேம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரு. இது பழசு, 2019-20. 2020-21ல எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் நடந்திருக்கு. அண்டு டெல்லியில் அதாவது 2020ல் வின் பண்ண டீம் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை. ஸோ இது இவங்களுக்கு 4th டைட்டில் அண்ட் அதிகமான வின்னர், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம். நம்ம தமிழ்நாடு டோட்டலாக 5 டைம்ஸ் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அண்டு கிரிக்கெட் ரிலேட்டடாக சில ட்ராஃபிஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, டியோடர் ட்ராஃபி, துலீப் ட்ராஃபி, இசட் ஆர் இரானி கப் அண்ட் ரஞ்சி ட்ராஃபி, ஷீஷ் மஹால் ட்ராஃபி, விசி ட்ராஃபி. ஸோ இதெல்லாமே வந்து இந்தியாவில்
விளையாடக்கூடிய கிரிக்கெட் டோர்னமெண்ட் கப்போட நேம்ஸ் ட்ராஃபி அண்ட் கப்ஸ் தியோதர் ட்ராஃபி, துலீப் ட்ராஃபி, இசட் ஆர் இரானி கப், ரஞ்சி ட்ராஃபி, ஷீஸ் மஹால் ட்ராஃபி, விஜி ட்ராஃபி அண்ட் விஜய் அசாரே ட்ராஃபி. ஓகேங்களா? அடுத்து லிட்டி சொக்கா பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிட்டி சொக்கா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு சாப்பாடு ஐட்டம்ங்க, ஃபேமஸான ஒரு ஃபுட் ஐட்டம். இந்த ஃபுட் ஐட்டம் பீகாரோட ஃபேமஸான ஒரு ஃபுட் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி ஃபேமஸ் ஃபுட் இதுவரைக்குமே எக்ஸாமில் மோஸ்ட்லி கேட்டதில்லை, இந்த தடவை தான் அதிசயமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேமஸ் ஃபுட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிடலாம். அண்டு கரோ காசி ஜெயந்தா ஹில்ஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஸோ ஹில்ஸ் ரிலேட்டடாக ஒரு கேள்வி. கரோ காசி ஜெயந்தா ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து மேகாலயாவில் இருக்குது. மேகாலயாவில் இருக்கக்கூடிய வேறு சில ஹில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கரோ காசி ஜெயந்தா அப்படிங்கிறது தனித்தனி நேம், கரோ ஹில்ஸ், காசி ஹில்ஸ், ஜெயந்தா ஹில்ஸ், இது மேகாலயாவில் அமைஞ்சிருக்கு. வேறு சில முக்கியமான ஹில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரவல்லி, ஆரவல்லி அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த ஸ்டேட்டை டச் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. அண்ட் கார்டமான் ஹில்ஸ், கார்டமான் ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து கேரளா, தமிழ்நாடு. ஆனைமலை, ஆனைமலையும் கேரளா, தமிழ்நாடு. அண்ட் தென் வித்யாஸ், வித்யாஸ் வந்து குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். பீர் பஞ்சால், பீர் பஞ்சால் அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேஷ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். காரக்கோரம் ரேஞ்ச், ஸோ காரக்கோரம் ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து லடாக் ரீஜன். ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான ஹில்ஸ். வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் மவுண்டைன் கஞ்சன்ஜங்கா. இந்தியாவில் ஹையஸ்ட் மவுண்டைன் அப்படின்னு பார்த்தோன்னா கஞ்சன்ஜங்கா தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் கஞ்சன்ஜங்கா இருந்தாலும் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் மவுண்டைன் பார்த்தோன்னா ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பீக் வந்து மவுண்ட் கெட்டு ஆர் காட்வின் அஸ்டின், காட்வின் அஸ்டின். அண்ட் ஓல்டஸ்ட், ஓல்டஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச், இந்தியாவில் ஓல்டஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரவல்லி. வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக், வெஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமுடி. ஆனைமுடி எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. ஆரவல்லியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக், ஆரவல்லியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் வந்து குரு ஷிகர், குரு ஷிகர். அண்டு இந்த நார்த்தன் இந்தியாவுகையும் டெக்கான் பிளாட்டையும் பிரிக்கக்கூடிய ஹில்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நார்த் இந்தியாவுகையும் அண்ட் டெக்கான் பிளாட்டு, டெக்கான் பிளாட்டும் பிரிக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா விந்தியா ரேஞ்ச், விந்தியா ரேஞ்ச் தான் வந்து நார்த் இந்தியாவையும் இந்த டெக்கான் பிளாட்டையும் பிரிக்கக்கூடியது. அண்டு இன்னொரு ஃபேமஸானதுன்னு பார்த்தோம்னா இந்த வைஷ்ணவ் தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம், வைஷ்ணவ் தேவி டெம்பிள். இது ஒரு மலைப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. அது எந்த மலை அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிகுதா, ட்ரிகுதா அப்படிங்கிற மலைப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள். புயா டான்ஸ் இஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? அருணாச்சல பிரதேஷ். இது வந்து ஒரு ஃபோக் டான்ஸ், புயா டான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோக் டான்ஸ். வேறு சில இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட ஃபோக் டான்ஸஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அஸ்ஸாமோட ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஹு, அஸ்ஸாமோட ஃபோக் டான்ஸ் பிஹு, பிச்சுவா. அண்ட் மணிப்பூர், மணிப்பூர் அப்படின்னு பார்த்தோம்னா தோல்சம், தோல் சோளம், சாரி தோல் சோளம், லால் ஹரோபா அண்டு பங்சோளம். மேகாலயோட ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நொங்க்ரெம்,
லாஹோ, மிசோரம், மிசோரமோட ஃபோக் டான்ஸ் வந்து செரா, கல்லம், அண்ட் நாகாலாண்ட், நாகாலாண்டோட இம்பார்ட்டண்டான ஃபோக் டான்ஸ் வந்து ரங்மா, சிக்கிம், சிக்கிமோட ஃபோக் டான்ஸ் வந்து சுஃபாட் அண்ட் திரிபுரா, திரிபுராவோட ஃபோக் டான்ஸ் வந்து ஹோஜா கிரி, ஹோஜா கிரி. இதெல்லாமே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட ஃபோக் டான்ஸஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஃபோக் டான்ஸ் படிக்கிறீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ புயா டான்ஸ் அப்படிங்கிறது வந்து அருணாச்சல பிரதேஷோட ஃபோக் டான்ஸ். அசாம்னு பார்த்தோம்னா பிஹு, பிச்சுவா, மணிப்பூர் தோல்ச்சம், போங்சம், லால், ஹரோபா, மேகாலயா வந்து நோங்க்ரம், லாகோ, மிசோரம் சேரா, குல்லம், நாகாலாந்து ரங்மா, சிக்கிம் சுஃபாட், திரிபுரா ஹோஜாகிரி. அடுத்து நாகாலாண்டோட ஃபோக் டான்ஸ்னு ஒரு கேள்வி தனியாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ நாகாலாண்டோட ஃபோக் டான்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ரங்மா. ஸோ வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக அதாவது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ரங்மா, அஞ்சிலங், கெத்திங்லிம், இதெல்லாமே வந்து நாகாலாண்டோட ஃபோக் டான்ஸ். ஸ்மாலஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி. ஸோ நம்ம ஹியூமன் பாடியை பற்றின ஒரு சூப்பர்லேட்டிவ் கொஷின், இந்த ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட் இதெல்லாமே வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேப்ஸ், லார்ஜஸ்ட் ஆர்கான், லார்ஜஸ்ட் ஆர்கான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கின், லார்ஜஸ்ட் இன்டர்னல் ஆர்கான் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர், ஒரு பிக்கஸ்ட் மசில், பிக்கஸ்ட் மசில் இன் ஹியூமன் பாடி அப்படின்னு பார்த்தோம்னா க்ளூட்டஸ் மேக்சிமஸ், க்ளூட்டஸ் மேக்சிமஸ், லார்ஜஸ்ட் செல் ஓவம், ஸ்மாலஸ்ட் செல் மேல்ஸ் ஸ்பெர்ம் செல், அண்ட் ஒரு அடல்ட்டோட லங்ஸ் ஓட டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 70 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்குமா, அடல்ட்டோட லங்ஸ் வந்து 70 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம பல்லுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா தன்னைத்தானே அதால் க்யூர் பண்ணிக்க முடியாது. அண்டு நம்மளோட என்டையர் லைஃப் முழுக்க நோஸ் அண்ட் இயர்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ், இன்னும் நிறையா நீங்கள் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. Which glacier is the emerging point of the Alaknanda River? So, இந்த அலக்னந்தா ரிவர் அப்படிங்கிறது வந்து பாகீரதி கிளேசியர்லேருந்து ஃபார்ம் ஆகுதுங்க. ஸோ நம்ம கிளேசியர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாகீரதி இல்லைன்னா வந்து பாகீரதியோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவ் பிரயாக். இது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகண்டில் உருவாகுது. க்வெஷன்ஸில் இந்த பிரயாக் அப்படிங்கிற க்வெஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கங்கா ரிவரை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா இந்த தேவ் பிரயாக் அண்ட் கர்ம பிரயாக், ருத்ர பிரயாக் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா, ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். ஸோ கங்கா ரிவர் அப்படிங்கிறது வந்து கங்கோத்ரி, கங்கோத்ரி கிளேசியர்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு ரிவர் தான் கங்கா ரிவர். அண்டு பிரயாக் மட்டும் பார்க்கலாம். ஸோ பிரயாக் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கர்ண பிரயாக், கர்ண பிரயாக். ஸோ இந்த கர்ண பிரயாக்லேருந்தும் கங்கா வந்து ஆரிஜினேட் ஆகுது. அடுத்தது ருத்ர பிரயாக், ருத்ர பிரயாக். இங்கிருந்து மண்டக்கினி ஆர் கலிகங்கா, ஸோ சின்ன சின்ன கிளை நதிகள்லாம் வந்து கங்காவாக ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா. அந்த மாதிரி ருத்ரப்பிரயாக்லேருந்து மண்டக்கினி கலி ஆர் கலிகங்கா அப்படிங்கிற ரிவர் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் விஷ்ணு பிரயாக், விஷ்ணு பிரயாக்லேருந்து விஷ்ணு கங்கா
அண்ட் தௌளி, விஷ்ணு கங்கா தௌளி ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, ரிவர் சின்ன ஒரு கிளேஸ் சின்ன ஒரு வழி தான் ஓகேங்களா, அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு பிரயாக் அண்ட் நந்த பிரயாக், நந்தகினி, தேவ் பிரயாக். ஸோ நம்ம பார்த்தா தேவ் பிரயாக் அப்படிங்கிற இடத்துலருந்து தான் பாகீரதி அப்படிங்கிற ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பிரயாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கம்ஸ் அண்டர் விச் பார்ட், நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்ட் 4A வருது. டிஸ் இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி இன் சில்ட்ரன் ரிக்கட்ஸ். ஸோ விட்டமின் டி டிஃபிஷியன்சி ஒருத்தருக்கு ஏற்பட்டால் ரிக்கட்ஸ் ஏற்படும். இது வந்து ரிக்கட்ஸ் அப்படிங்கிறது வந்து சில்ட்ரன் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்க. ஒருவேளை அடல்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒய்ஸ்டியோ மலாக்கியா, ஒய்ஸ்டோ மலேசியா ஓகேங்களா. அண்டு விட்டமின் டியோட கெமிக்கல் நேம் வந்து கால்சிஃபெரால், விட்டமின் டியோட கெமிக்கல் நேம் வந்து கால்சிஃபெரால். விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி ஏற்படுதுன்னா நமக்கு நைட் பிளைண்ட்னஸ் ஏற்படும். விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி ஏற்பட்டுச்சுன்னா நைட் பிளைனஸ், ஐ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி குறைபாடு தான் ஏற்படும். விட்டமின் இ குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இன்ஃபெர்டிலிட்டி, விட்டமின் இ குறைபாடு இன்ஃபெர்டிலிட்டி. விட்டமின் கே குறைபாடு டிஃபிஷியன்சி ஏற்பட்டுச்சுன்னா நம்மளோட பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கும், நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட். விட்டமின் B1, ஸோ பி காம்ப்ளெக்ஸில் பார்த்தோம்னா B1 டிஃபிஷியன்சி ஏற்படுனா பெரி பெரி அப்படிங்கிற டிசீஸ் வந்து வரும். அண்டு விட்டமின் B2 கிராக்கிங் ஆஃப் ஸ்கின், அதே மாதிரி டங் வந்து கிராக் ஆகும். அண்ட் விட்டமின் B3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெல்லக்ரா. இந்த பெல்லக்ரா அப்படிங்கிறது ஒரு வகையான ஸ்கின் டிசீஸும் கூட. இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் B3 குறைபாடால். விட்டமின் B5, நமக்கு இளநரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இதனால தான் ஏற்படுது, ப்ரீ மெச்சூர் ஏஜனிங் ஆர் கிரேயிங். அண்டு விட்டமின் B6, விட்டமின் B6 குறைபாடு ஏற்பட்டால் ப்ரோட்டீன் மெட்டபாலிசமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். விட்டமின் B7 டெர்மாட்டிட்ஸ் ப்ராப்ளம், டெர்மாட்டிட்டிஸ் ஆர் அனீமியா, இதெல்லாம் வந்து விட்டமின் B7 குறைபாடால் ஏற்படுறது. அண்ட் விட்டமின் B9 குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா பர்த் டிஃபெக்ட்ஸ். விட்டமின் B12 இதுவும் வந்து அனீமியா தான், பட் பெர்னீஷியஸ் அனீமியா, பெர்னீஷியஸ் அனீமியா. அண்ட் விட்டமின் சி ஃபைனலாக, விட்டமின் சி வந்து ஸ்கர்வி. ஸோ விட்டமின்ஸ்லாம் பார்த்துருவோம். விட்டமின்ஸில் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ்னு இருக்குங்க. அதில் பி அண்ட் சி, ஸோ பி காம்ப்ளெக்ஸும் வந்து சி காம்ப்ளெக்ஸும் வாட்டர் சாலிபிள், மற்றது எல்லாமே வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் செல் நாட் ஃபார்ம்ட் இன் போன் மேரோ. அப்போ போன் மேரோவில் என்ன செல் ஃபார்ம் ஆகுது நமக்கு தெரியணுங்களா. போன் மேரோவில் ஆர்பிசி, WBC, பிளேட்லெட்ஸ், இதெல்லாமே வந்து போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஆர்பிசியோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா எரித்ரோசைட்ஸ், எரித்ரோசைட்ஸ். WBCயோட இன்னொரு நேம் லியூகோசைட்ஸ். பிளேட்லெட்ஸ் உடைய அனதர் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரோம்போசைட்ஸ். அண்ட் பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது அதோட லைஃப் ஸ்பேன் 7 நாள் மட்டுமே, அதோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது 7 நாள் மட்டுமே. அண்ட் WBCயோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா 120 நாள். அண்ட் இது எங்கே போய் சாகும் அப்படின்னு பார்த்தோம்னா லிவரில் செத்து போயிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், WBC அப்படிங்கிறது எங்கே போய் செத்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா லிவரில். அதே மாதிரி சாரி ஆர்பிசி தான் வந்து 120 நாள் ஓகேங்களா.
ஆர்பிசி 120 நாள் அண்ட் லிவரில் போயிட்டு செத்துரும். டபிள்யூபிசி அப்படிங்கிறது வந்து 5 to 21 days, 5 to 21 days வந்து டபிள்யூபிசியோட லைஃப் ஸ்பேன். அண்டு நம்மளோட பாடியில் டபிள்யூபிசி இஸ் டு ஆர்பிசி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிசி 600 இருந்துச்சுன்னா டபிள்யூபிசிங்கிறது வந்து 1 தான் இருக்கும். அடுத்து, வென் வாஸ் இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் அஃபீஷியலி ரெகக்னைஸ்ட்? ஜூலை 22, 1947. ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் சிம்பிள்ஸ்லாம் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நேஷ்னல் ஃப்ளாக் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஜூலை 22, 1947. அதே மாதிரி இந்த ஃப்ளாக் எப்போ முதல் முதல்ல ஹாய்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 14th August 1947. ஃப்ளாகோட லென்த் இஸ் டு பிரெத் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 3:2 தான் இருக்கணும். ஃப்ளாகோட லென்த் இஸ் டு பிரெத் ரேஷியோங்கிறது வந்து 3:2 தான் இருக்கணும். அண்டு நேஷ்னல் எம்ப்ளம் எப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 26th ஜனவரி 1950. அண்ட் இந்த நேஷ்னல் எம்ப்ளமானது சார்நாத், லயன், புல், எலிஃபண்ட் இதெல்லாம் வந்து அந்த வீல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் உண்டது தான் நேஷ்னல் எம்ப்ளம். அதுலேயும் குறிப்பாக நம்ம சத்தியமே ஜெயதே அப்படின்னு சொல்லுவோம், சத்தியமேவ ஜெயதே எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முண்டக்க உபனிஷத். ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. அண்ட் தென் ட்ரூத் அலோன் ட்ரிம்ஸ், ட்ரூத் அலோன் ட்ரம்ஸ் இது வந்து தேவகிரி ஸ்கிரிப்ட்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். அடுத்து ஆந்தம், நேஷ்னல் ஆந்தம் வந்து எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டது? நேஷ்னல் ஆந்தம்னா ஜனகணமன, இது வந்து 24th ஜனவரி 1950 அடாப்ட் பண்ணப்பட்டது. முதல் முறையாக இந்த நேஷ்னல் ஆந்தமை எங்கே பாடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா செஷனில் 27th டிசம்பர் 1911. ஐஎன்சியோட கொல்கத்தா செஷனில் 27th டிசம்பர் 1911 பாடியிருக்காங்க. அந்த டைமில் ஐஎன்சியோட பிரசிடெண்டாக கொல்கத்தா செஷனோட சேர்மனாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டிட் விஷன் நாராயண தத். ஸோ நமக்கு நாராயண தத் ஓகேங்களா, ஸோ அந்த செஷனோட சேர்மன் அப்படின்னு பார்த்தோம்னா நாராயண தத். நேஷ்னல் ஆந்தமை அப்ராக்சிமேட்டாக 52 செகண்ட்ஸில் பாடிடணும், குறைந்தபட்சமாக 20 செகண்டில் தான் பாடணும். அதுக்கு ரொம்ப கீழேயும் போகக்கூடாது, இந்த 52 செகண்ட்ஸ்க்கு மேலேயும் போகக்கூடாது. அடுத்து நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் 26th ஜனவரி 1950 அடாப்ட் பண்ணப்படுது. அண்டு இது முதல் முதல்ல 1896 ஐஎன்சி செஷன் அப்போ இந்த சாங் வந்து பாடப்படுது. இந்த சாங் பாடுறதுக்கும் டைம் லிமிட் இருக்குங்க, 65 செகண்ட்ஸ்குள்ளார இந்த சாங்கை பாடி முடிச்சிடணும். இந்த சாங்கை எழுதுனது வந்து பக்கீம் சந்திர சட்டர்ஜி, அவர் எழுதின ஆனந்த்மத், ஆனந்த்மத் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த பாடல். ஆனந்த்மத் அப்படிங்கிற பாடல் வந்து புக் வந்து 1882 பக்கீம் சந்திர சட்டர்ஜி பப்ளிஷ் பண்ணுறாரு. அடுத்து கேலண்டர், ஸோ நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய கேலண்டரை வந்து அஃபீஷியலாக அடாப்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தோம்னா 22 மார்ச் 1957. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கேலண்டரை வந்து சக்கா எரா ஆர் கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நேஷ்னல் சிம்பிள்ஸோட இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ். ஹவு மெனி ஸ்டேட்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் சரௌண்டட் பை, ஸோ உத்தரப்பிரதேசை சரௌண்ட் பண்ணி எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9 ஸ்டேட்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா 2020-21 பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ரேங்க் வந்து 131 அவுட் ஆஃப் 189 கண்ட்ரீஸ். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் GUI, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டேர்ம்ஸ், GUI அப்படிங்கிறது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்.
ஆத்தர் ஆஃப் அக்பர் நாமா, அக்பர் நாமா எழுதினது வந்து அபுல் ஃபாசல். ஸோ இந்த அபுல் ஃபாசல் தான் வந்து அக்பர் நாமாவில் அக்பரை பற்றின ஹிஸ்ட்ரி தான் சொல்லியிருக்காரு. அக்பர் அப்படிங்கிறது வந்து முகலாய சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான மன்னர், ரியல் ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் அப்படின்னு பார்த்தா அது அக்பர் தான். ஒன் ஸ்கூல் ஒன் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஸ்கீம் எந்த ஸ்டேட்டால் கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவால். ஸோ கேரளாவில் ஜனவரி 2021 இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்படுது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான க்வெஷ்சன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பினாரி விஜயன் அப்படிங்கிறவர் வந்து சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றிருக்காது, இது ரெண்டாவது முறை அவருக்கு. அதே மாதிரி ஸ்னேக் ஸ்னேக்பீடியா அப்படிங்கிற ஒரு ஆப், மொபைல் ஆப்பை வந்து கேரளா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு முதல் முறையாக இந்தியாவிலேயே. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னேக் பைட்ஸ், கேரளாவில் பாம்பு கடித்தா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காகவும் அது எந்த பாம்பு வகை அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ட்ரோன் ஃபாரன்சிக் லேப், இந்தியாஸ் ஃபஸ்ட் ட்ரோன் ஃபாரன்சிக் லேப், ஹியூமன் மில்க் பேங்க், ஜெண்டர் பார்க், லேபர் மூமெண்ட் மியூசியம். சோலார் பவர்ட் மினியேச்சர் ட்ரெயின். ஸோ இதெல்லாமே வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக கேரளாவில் தான் ஆரம்பிக்கப்படுது. ட்ரோன் ஃபாரன்சிக் லேப், ஹியூமன் மில்க் பேங்க், ஜெண்டர் பார்க், லேபர் மூமெண்ட் மியூசியம், சோலார் பவர்ட் மினியேச்சர் ட்ரெயின், இதெல்லாமே கேரளாவில் தான் முதல் முறையாக ஆரம்பிக்கப்படுது. அடுத்து பேரா ஒலிம்பிக் ஃபஸ்ட் மெடல் வாஸ் ஒன் பை, ஸோ பேரா ஒலிம்பிக்ஸ் டோக்கியோவில் நடந்தது 2020க்கான கேம். அண்டு இதில் இந்தியாவோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 24வது பொசிஷன். இந்தியாவிலேருந்து கோல்டு 5 கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்டு சில்வர், சில்வர்னு பார்த்தோம்னா 8 சில்வர், பிரான்ஸ் 6, டோட்டலாக 19 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் பேரா ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரி சைனா, நம்பர் பொசிஷன் 24th. ஸோ வின்னர்ஸ் மட்டும் அப்படியே ஒரு ரிவிஷனாக பார்க்கலாம். கோல்டு மெடல் வின் பண்ண பர்சன்ஸ் யார், அதே மாதிரி இந்த என்ன கேமுக்கு தெரிஞ்ச இதானவங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கோல்டு மெடல் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன கேம் ரிலேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஒரு பர்சனை சொல்லிட்டு அவர் எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறதான் கேட்பாங்க. அந்த வகையில் சுனித் அந்தில் இவங்க கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஜாவ்லின் த்ரோவில். மணிஷ் நர்வால் கோல்டு மெடல் 50 மீட்டர் பிஸ்டல், ஸோ ஷூட்டிங், ஷூட்டிங்கில் வந்து 50 மீட்டர் பிஸ்டலில் கோல்டு மெடல் மணிஷ் நர்வால். பிரமோத் பகத் கோல்டு மெடல் பேட்மிண்டன் மென்ஸ் சிங்கிள்ஸ். கிருஷ்ணா நகர் கோல்டு மெடல் பேட்மிண்டன் மென்ஸ் சிங்கிள்ஸ். அவனி லக்ரா இவங்க 2 மெடல் வின் பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடல் 10 மீட்டர் ஏர் ரைஃபிளையும் பிரான்ஸ் மெடல் 50 மீட்டர் ரைஃபிள்லையும். ரெண்டுமே ஷூட்டிங் தான், ஓகேங்களா? ஷூட்டிங்கில் மட்டுமே 10 மீட்டர் ஏர்லையும் 50 மீட்டர் ரைஃபிள்லையும் வின் பண்ணியிருக்காங்க. பிரவீன் குமார் சில்வர் மெடல் ஹை ஜம்பில், யதிராஜ் சில்வர் மெடல் பேட்மிண்டன் கேமில், பவினாபென் பட்டேல் சில்வர் மெடல் டேபிள் டென்னிஸ் கேமில், நிஷத் குமார் சில்வர் மெடல் ஹை ஜம்ப், சிங்ராஜ் அதானா சில்வர் மெடல் 50 மீட்டர் பிஸ்டல் ஷூட்டிங். அதே மாதிரி இவங்களும், ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா அவினா லெக்ரா, அதே மாதிரி இவங்களும் ஷூட்டிங்கில் வந்து சில்வர் அண்ட் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க கோல்டு அண்ட் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவனி லெக்ராங்கிறவங்க வந்து கோல்டு அண்ட் பிரான்ஸ், சிங்ராஜ் அதானாங்கிறது வந்து சில்வர் அண்டு பிரான்ஸ். சில்வர் வந்து 50 மீட்டர் பிஸ்டல்லையும் பிரான்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்லையும். தேவேந்திர ஜஜாரியா சில்வர் மெடல் ஜாவ்லின் த்ரோவர், யோகேஷ் கத்துனியா சில்வர் மெடல் டிஸ்க் த்ரோவர், மாரியப்பன் தங்கவேலு சில்வர் மெடல் ஹை ஜம்ப்,
சுந்தர் சிங் குர்ஜார் பிரான்ஸ் மெடல் ஜாவ்லின் த்ரோ, சரத்குமார் பிரான்ஸ் மெடல் ஹை ஜம்ப், ஹர்விந்தர் சிங் பிரான்ஸ் மெடல் ஓபன் ஆர்ச்சரி, மனோஜ் சர்க்கர் பிரான்ஸ் மெடல் பேட்மிண்டன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அண்ட் பர்சனாலிட்டி ப்ளஸ் அவங்க எந்த கேம் ரிலேட்டட் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மட்கி டான்ஸ் எந்த ஸ்டேட் ரிலேட்டட், மட்கி டான்ஸ் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேசோட ஒரு ஃபோக் டான்ஸ். ஸோ மத்திய பிரதேசோட ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவாரா, மட்கி, ஆடா, காடா, புல்பதி, கிருதா, இதெல்லாமே வந்து மத்திய பிரதேஷோட ஃபோக் டான்ஸ். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸோட கிளாசிக்கல் டான்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தோன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் அண்டு உத்தரப்பிரதேஷ் கதக், ஆந்திர பிரதேஷ் குச்சிப்புடி, ஒடிசா ஒடிசி, கேரளா கதக்களி, அசாம் சத்ரியா, மணிப்பூர் மணிப்பூரி, அண்டு கேரளாவோட இன்னொரு கேம் சாரி இன்னொரு டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோகினி ஆட்டம். ஸோ இதெல்லாமே வந்து இந்தியாவோட கிளாசிக்கல் டான்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹின்சர் ஆப்கா இன் மத்திய பிரதேஷ், ஸோ மத்திய பிரதேஷ் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக மத்திய பிரதேஷில் நியூஸில் என்னென்னலாம் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக பார்க்கலாம். ஒரு முக்கியமானது மட்டும் நான் எடுத்திருக்கேன், அது மட்டும் நம்ம பார்க்கலாம். யுனெஸ்கோ சைட்டாக ஒரு ரெண்டு இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷ்லேருந்து, குவாலியர் ஆர்ச்சா. இந்த ரெண்டு சிட்டிஸுமே வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து யுனெஸ்கோ சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கிளீன் ஏர் பொல்யூஷன் ஃப்ரீ அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுனாலே அது இண்டோர். இண்டோர் தான் வந்து ஒன்லி இந்தியன் சிட்டி வேர்ல்ட் ரேங்கிங்கில் ரொம்ப கிளீனான சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது இண்டோர். அண்டு மத்திய பிரதேஷோட முக்கியமான நகரமான ஹொசங்காபாத் அப்படிங்கிற இடத்த நர்மதாபுரம் அப்படின்னு சிஎம் மாத்திருக்காரு, நர்மதாபுரம். ஸோ சிஎம் வந்து சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய பிரதேஷ் சிஎம்மான சிவராஜ் சிங் சௌஹான் ஒசங்காபாத்தை நர்மதாபுரம் அப்படிங்குன்னு பேர் மாத்திருக்காங்க. அண்டு மண்டு ஃபெஸ்டிவல் மத்திய பிரதேசில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். ஃபஸ்ட் ஸ்டேட் டு கிவ் எலக்ட்ரிக் சப்சிடி எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம ஊரில் வந்து 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், பட் மத்திய பிரதேசில் முதல் முறையாக இந்த எலக்ட்ரிசிட்டி சப்சிடியை டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபராக மாற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கான சப்சிடி ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அண்டு மிஷன் கிராமோதயா, அன்கூர் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பிளான்டேஷன் ரிலேட்டடான பிளான்டிங் டிரைவ், ஓகேங்களா, பிளான்டிங் ட்ரீஸ்க்கான ஒரு டிரைவ். அண்ட் தென் ஜலபிஷேகம் கேம்பைன். ஸோ இதெல்லாமே வந்து மத்திய பிரதேஷ் ரிலேட்டடான முக்கியமான ஒரு நியூஸ். அடுத்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பிளான்ட் எந்த ரிவரில் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கோதாவரி ரிவர். இது ஒரு சூப்பர்லேட்டிவ் க்வெஸ்சன், ஸ்டாட்டிக் ஜிகேவும் கூட.
நீரஜ் சோப்ரா இஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் எல்ஐசி. நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் வந்து ஜாவ்லின் த்ரோவர், அண்டு இவர் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ண ஒரு பர்சன். ஸோ இவர் எந்த ஊரை சேர்ந்தவர், நீரஜ் சோப்ராங்கிறவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா காண்ட்ரா வில்லேஜ். ஏன்னா இந்த கொஷின் இந்த இன்னைக்கு ஷிஃப்டில் மட்டுமே நீரஜ் சோப்ரா பற்றின சில கேள்விகள் வந்திருக்கு. ப்ளஸ் நீரஜ் சோப்ரா ஜாவ்லின் த்ரோ அப்படிங்கிறனால ஜாவ்லினோட வெயிட் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம நீரஜ் சோப்ரா பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நீரஜ் சோப்ராங்கிறது வந்து கேண்ட்ரா வில்லேஜ், பானிபட் டிஸ்ட்ரிக்ட், பானிபட் டிஸ்ட்ரிக்ட் ஹரியானா ஸ்டேட். அண்ட் இவரோட கோச், நீரஜ் சோப்ராவோட கோச் அப்படின்னு பார்த்தோம்னா ஊ ஹான். இவர் ஜாவ்லின் த்ரோ பண்ண தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் அட்டெம்ப்டில் எவ்வளோ தூரத்தில் த்ரோ பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 87.58 மீட்டர். 87.58 மீட்டர். ஸோ ஒரு இண்டிபெண்ட் இந்தியனா ஃபஸ்ட்டு அத்லட்டாக வின் பண்ண ஒரு நீரஜ் சோப்ரா தான். அண்டு அபினவ் பிந்த்ராக்கு அப்புறமா ஒரு இண்டிபெண்ட் கேமில் வின் பண்ண, கோல்டு மெடல் வின் பண்ண ஒரு பர்சனும் நீரஜ் சோப்ரா தான். அபினவ் பிந்த்ரா வந்து 2008 சம்மர் ஒலிம்பிக்ஸ், ஸோ சம்மர் ஒலிம்பிக்ஸில் வந்து பீஜிங்கில் நடந்தது, அதில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் கோல்டு மெடல் வின் பண்ண ஒரு பர்சன். ஸோ ஒரு இண்டிபெண்ட் கேமில் ஒரு பர்சன் முதல் முறையாக கோல்டு அடித்தது வந்து அபினவ் பிந்த்ரா, செகண்ட் வந்து நீரஜ் சோப்ரா. அத்லெட்டிக் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அப்படின்னு பார்த்தோம்னா நீரஜ் சோப்ரா தான் இந்தியாவிலேருந்து. வெயிட் ஆஃப் ஜாவ்லின் 800 கிராம்ஸ். வேர் இஸ் அ சுகர் கேன் ரிசர்ச் சென்டர், சுகர் கேன் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. விச் கிங் கான்க்வயர்டு உதய்பூர், ஸோ முகல் சாம்ராஜ்யத்தை பற்றின கேள்விகள் நிறையவே வந்திருக்கு, அதுவும் குறிப்பாக அக்பர் பற்றின கேள்விகள். உதய்பூரை கேப்சர் பண்ணது வந்து அக்பர். 7th August அப்படிங்கிறது வந்து ஜாவ்லின் டேவாக கொண்டாடப்படுது, அப்சர்வ் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயாஸ் பற்றின ஒரு பீக், ஹிமாலயாஸ் பீக் ரிலேட்டடான ஒரு கேள்வி. நம்ம ஒரு சில பீக்ஸ் மட்டும் பார்க்கலாம். கஞ்சன்ஜங்கா பீக், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சன்ஜங்கா. இதோட ஹைட் வந்து 7.8586 மீட்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம். அண்ட் அடுத்ததா செகண்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தோம்னா நந்தா தேவி பீக். நந்தா தேவி பீக் வந்து உத்தரகண்ட். அண்ட் தேர்ட் ஹையஸ்ட் பீக் வந்து காமட் பீக். இந்த பீக்கும் உத்தரகண்டில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஹையஸ்ட் பீக்ஸ் ஆஃப் இந்தியா, கஞ்சன்ஜங்கா, நந்தா தேவி, காமட் பீக். ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஆன் கிருஷ்ணா ரிவர், ஸோ கிருஷ்ணா ரிவரில் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நாகார்ஜுன் ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ரிவரை பொறுத்த வரைக்கும் எந்த சிட்டி எந்த ரிவரில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. அந்த வகையில் கிருஷ்ணா ரிவரில் என்னென்ன சிட்டிஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணா ரிவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த விஜயவாடா, அமராவதி, இந்த ரெண்டு நகரங்களும் வந்து கிருஷ்ணா ரிவரில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கரத், சங்லி, இந்த ரெண்டு சிட்டிஸுமே மொத்தமாக 4 சிட்டிஸ், விஜயவாடா, அமராவதி, கரத், சங்லி, இதெல்லாமே வந்து கிருஷ்ணா ரிவரில் தான் அமைஞ்சிருக்கு, அதாவது பேங்க் ஆஃப் கிருஷ்ணா ரிவர். ஓகேங்களா. ஸோ அடுத்து பேட்டில் ஆஃப் பிளாசி எந்த வருஷம் இந்த வார் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 23rd June 1757. ஸோ பேட்டில்ஸ், இந்தியன் பேட்டில்ஸ் எல்லாமே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டராக நம்ம இன்றைக்கி தான் வீடியோ போஸ்ட் பண்ணோம். ஸோ அதே வகையில் பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து கேட்டிருக்காங்க. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் யார் யார் சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ், ஸோ பிரிட்டிஷ் வெர்சஸ் நவாப் ஆஃப் பெங்கால். ஸோ யார் அந்த நவாப் அப்படின்னு பார்த்தோம்னா சிராஜுதுல்லா.
பிரிட்டிஷும் சிராஜுதுல்லாவும் சண்டை போடுறாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ். ஸோ இந்த சண்டை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தாவில் பாகீரதி ரிவரில், பேங்க்ஸ் ஆஃப் பாகீரதி ரிவர். ஹூ இஸ் த நியூ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்? ஸோ யூனியன் மினிஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோஸ் வந்து நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டுமே பாருங்கள், ஓகேங்களா? இந்தியாவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பிக்சரோடையே இருக்கும், ஓகேங்களா? அதில் செக் பண்ணி பாருங்கள். நியூ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அனுராக் தக்கூர். ஸ்வச் பாரத் ரிலேட்டடான ஒரு க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நவாப் ஆஃப் பெங்கால், பேட்டில் ஆஃப் பிளாசி அப்போ நவாப் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிராஜுதுல்லா. நம்பர் ஒன், சார், நம்பர் ஆஃப் மோல் இன் மோலார் மாஸ், ஒரு மோலார் மாஸ் அப்படின்னா எத்தனை மோல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 மோல். ஸோ ஃபிசிக்ஸோட யூனிட் கேட்டிருக்காங்க, அந்த வகையில் நம்ம சில ஒரு ஃபிசிக்கல் யூனிட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். 1 லைட் இயர் அப்படிங்கிறது வந்து 9.46 × 10^15 மீட்டர். 1 லைட் இயர் அப்படிங்கிறது வந்து 9.46 × 10^15 மீட்டர். 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது வந்து 1.5 × 10^11 மீட்டர். 1.5 × 10^11 மீட்டர். இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள தூரம், ஓகேங்களா? எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள தூரம். அதே மாதிரி 1 பார்செக் அப்படிங்கிறது வந்து 3.26 லைட் இயர் ஆர் 3.084 × 10^16 மீட்டர். அண்ட் 1 நாட்டிக்கல் மைல், நம்ம கடலில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கிலோமீட்டரில் சொல்ல மாட்டோம், நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1 நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது கிலோமீட்டர் வைஸ் 1.8152 கிலோமீட்டர். அண்ட் தென் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆர் 1 டால்டன், 1.66 × 10^-27 கிலோகிராம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆர் 1 டால்டன் அப்படின்னா 1.66 × 10^-27 கிலோகிராம். 1 சந்திரசேகர் லிமிட், ஸோ 1 சந்திரசேகர் லிமிட் அப்படிங்கிறது வந்து மாஸோட, சாரி, சன்னோட மாஸை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட். அதோட யூனிட் பார்த்தோன்னா 2.8 × 10^30 கிலோகிராம். அண்ட் தென் 1 HP, 746 வாட். 1 HP அப்படிங்கிறது 746 வாட். 1 வாட் ஆர், ஸோ அதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 வாட் ஆர் அப்படிங்கிறது வந்து 3600 ஜூல்ஸ். 1 கிலோவாட் ஆர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3.6 × 10^6 ஜூல். அண்ட் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜி 6.66 × 10^-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர். அண்ட் இந்த கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலாவும் கேட்பாங்க. ஸோ கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா m − 1 L^3 t − 2. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஸோ இதெல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான சில வேல்யூஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு 1 bar, ஸோ 1 bar அப்படிங்கிறது வந்து 10^5 பாஸ்கல். அண்ட் தென் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து 760 டார். 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து 760 டார். ஸோ அடுத்து விட்டமின் சி இஸ் ப்ரெசன்ட் இன் ஹையஸ்ட் அமௌண்ட். விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விட்டமின். COVID-19 விட்டமின் சி பூஸ்ட் பண்ணும் நிறைய மாத்திரைகள் அண்டு மெடிசன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்லா, சிட்ரிக் ஆசிட் எதுலலாம் ப்ரெசண்ட்டாக இருக்கோ, எந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதிலலாம் விட்டமின் சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அடுத்து ஆஸ்கார்பிக் ஆசிட் இஸ் அ கெமிக்கல் நேம் ஆஃப் எந்த விட்டமின்? விட்டமின் சி.
ஸோ கெமிக்கல் நேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு விட்டமினுக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக விட்டமினோட டிஃபிஷியன்சி ஏற்பட்டா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். விட்டமின் சி அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம் வாட்டர் சாலிபிள். ஸோ விட்டமின் ஏவோட கெமிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டினால். விட்டமின் சி பார்த்தாச்சு, விட்டமின் டி, விட்டமின் டினு பார்த்தோம்னா கால்சிஃபெரால். விட்டமின் டி வந்து கால்சிஃபெரால். விட்டமின் இ டோகோஃபெரோசிஸ், விட்டமின் இ டோகோஃபெரோசிஸ். விட்டமின் கே பைலோக்கெனான், விட்டமின் கே பைலோக்கெனான். அண்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். விட்டமின் பி ஒன் அப்படிங்கிறது வந்து தயமின், விட்டமின் பி ஒன் தயமின். அண்டு பி டூ ரைபோஃப்ளாவின், விட்டமின் பி டூ ரைபோஃப்ளாவின். பி த்ரீ நியாசின் ஆர் நிக்கோட்டினிக் ஆசிட். ஸோ சில நேரம் எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ விட்டமின் பி ஃபைவ் பேந்தோத்தெனிக், பேந்தோத்தெனிக் ஆசிட். விட்டமின் பி சிக்ஸ் பைரிடாக்சின். விட்டமின் பி செவன் பயோட்டின். விட்டமின் பி நைன் ஃபோலிக் ஆசிட். விட்டமின் பி டுவெல் சயனோ கோபாலமின். கோபால்ட் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் எதில் ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் பி டுவெல்ல மட்டுமே. அடுத்து நான் மெட்டல் இன் லிக்விட் ஸ்டேட். ஸோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சன். லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நான் மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோமின். லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நான் மெட்டல் ப்ரோமின். லைட்டஸ்ட் நான் மெட்டல், லைட்டஸ்ட் நான் மெட்டல் அப்படின்னா அது ஹைட்ரஜன். ஹெவியஸ்ட், ஹெவியஸ்ட் எலிமெண்ட் ஆஸ்மியம். எலிமெண்ட்லே ஹெவியஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆஸ்மியம். லைட்டஸ்ட் மெட்டல், ஸோ நான் மெட்டல் ஹைட்ரஜன், மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம். லிக்விட் மெட்டல், இங்கே வந்து லிக்விட் நான் மெட்டல் பார்த்தோம், லிக்விட் மெட்டல் மெர்குரி, மெர்குரி ஹெச்ஜி. அண்ட் தென் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல், மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அப்படிங்கிறது வந்து சீசியம். மோஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல் ஃப்ளூரின், மோஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல் ஃப்ளூரின். ஃப்ளூரின் ஆல்சோ மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட், எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் ஃப்ளூரின். அண்டு ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன், ஸோ ஸ்ட்ராங் ஆக்சிடென்ட்டும் ஃப்ளூரின். எலிமெண்ட்லேயே அதாவது மெட்டல்லே மோஸ்ட் பாய்சனஸ், மோஸ்ட் பாய்சனஸ் மெட்டல் அப்படிங்கிறது வந்து ப்ளூட்டோனியம், ப்ளூட்டோனியம். லைட்டஸ்ட், லைட்டஸ்ட் ரேடியோ ஆக்டிவ், லைட்டஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப்பான டியூட்டீரியம். ஸோ ஹைட்ரஜன் டியூட்டீரியம் ட்ரிட்டியம், அதில் லைட்டஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் அப்படிங்கிறது டியூட்டீரியம், ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு முக்கியமான சூப்பர்லேட்டிவ்ஸ். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எம்டிஎஸ் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.